Falooda rose milk. இது ரெண்டும் நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, லேட்டஸ்ட் வீடியோ உங்களை ரீச் ஆகும். இப்போ மில்க் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு லிட்டர் மில்க் எடுத்துக்கிறோம், அதை ஹாஃப் லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரெடியூஸ் ஆன மில்கில் ஒரு 7 லிட்டர் ஸ்பூன் சுகர் அதில் போட்டு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க, கூலிங் ஆகட்டும். மில்க்கு கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபலூடா பண்ணால் போதும். இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாவா இல்லைனா வந்து பால்கோவா, இது எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிங்க. அந்த மில்கில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், ரிச்னஸாகவும் இருக்கும். மாவு வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்ச கோல்டு மில்கில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சாலும் சரி. இது கலரிங்க்கு வந்து நான் ஆக்சுவலாக பீட்ரூட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்து பம்ப்கின் ஹல்வா பண்ணியிருக்கோம், இந்த பீட்ரூட்டை வாட்டர் வச்சுட்டு. அதே ப்ராசஸில் தான் இப்போ இதையும் பண்ணியிருக்கோம். இப்போது கிரேட் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து வாட்டரை தனியாக எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இந்த லிக்விடாக இருக்கிறத நம்ம வந்து ஃபலூடாக்கு அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம கடாயில் போட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி திக்கான சாஸ் மாதிரி ஆக்கிடலாம். தனியாக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரில் வந்து சப்ஜா சீட்ஸு அதில் நம்ம போட்டுக்கலாம். சப்ஜா சீட்ஸுங்கிறது இந்த துளசி விதை, அது உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். அந்த சப்ஜா சீட்ஸை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், அந்த தனியில் போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது வந்து கொஞ்சம் பெருசாயிரும். ரோஸ் ஃப்ளேவருக்காக நம்ம ரோஸ் ஒயிட் அந்த எசன்ஸ் எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டை அந்த வாட்டரில் வந்து அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நமக்கு ரோஸ் ஃப்ளேவரில் ரெட் கலர் வேணும், அதுக்காக நம்ம ரெட் கலருக்கு பீட்ரூட் எடுத்துருக்கோம். எசன்ஸுக்கு ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2-3 ட்ராப் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடாதீங்க, சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிரும். இப்போ இந்த சப்ஜா சீட்ஸ் பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது நல்லா ஊறிடுச்சு, பால் மாதிரி ஆயிரும். இந்த திக்காக இருக்கிற அந்த பீட்ரூட்டை வாட்டர் அந்த எசன்ஸ் கலந்த வாட்டர் எடுத்து கிளாஸில் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. அந்த கிளாஸை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள், அப்போ அந்த டிசைன் மாதிரி ஆகும். கிளாஸில் அந்த கலர் எல்லா பக்கம் படுற மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த திக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோல்டு மில்க்கு அதை ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க, அது ஒரு லேயர் வரும். அதுக்கப்புறம் இந்த பால்கோவா இல்லைன்னா மாவா அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் போடுங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் வந்து நம்ம மில்க் ஊற்றுறோம், ஏற்கனவே ஊற்றின மில்கே தான். கடைசியாக வந்து டாப்பிங் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த பீட்ரூட்டை கலர் அந்த ஃப்ளேவரோடு வச்சுருக்கோம், அதை வந்து மேலே ஊற்றிக்கலாம். அடுத்து ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பீட்ரூட்டை வந்து கிரேட் பண்ணி அந்த வாட்டர் மட்டும் எடுத்துருக்கோம், இது ரெடியூஸ் எல்லாம் பண்ணல. அந்த வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ளேவருக்காக வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து அந்த ரோஸ் ஒயிட் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். சுகரும் மில்க்கு ஏற்கனவே வந்து நம்ம ஆட் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கூல் பண்ண அந்த மில்க்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லான நேச்சுரல் கலரான ரோஸ் மில்க் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என் சேனலில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.